ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अङ्गणिडुमतिविपुणिसूरयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்க திரோன் குலத்திற்கோ இழக்காய்தோம் விழிங் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை திலைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிர காணுனாளே கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரத்தை கம்ப ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று மாருதி மயங்கினான் இன்றைய தலைப்பு மாருதியும் மயங்கினான். கலத்திலே லங்கா தெய்வம் லங்கினியை சந்தித்து அவளால் தடுக்கப்பட்டு தடுக்க முடியாமல் ஆஞ்சனியனுடைய ஆஸ்டரினாலே பலத்தினாலே அவள் தன் பலத்தை இழந்து ஆஞ்சநேயன் குத்திய குத்தினாலே வலித்தாலும் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஏனெனில் அவள் அந்த ஊரை விட்டு செல்லப் போகிறாள் என்ற சந்தோஷத்திலே சிரிக்கிறாள். அதையே ஆஞ்சனியத்தை சொல்லிவிடுகிறாள். பிரம்மதேவன் என்னை எப்பொழுது ஒரு குரங்கு வந்து உன்னை குத்துகிறதோ அப்பொழுதே நீ வந்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த நகரம் அழிந்து போகும் என்றால் சித்திர நகரம் பின்னை சிதைவது திண்ணம். ஆகையினாலே இப்பொழுது ஆஞ்சநேயன் சுதந்திரமாக அந்த லங்கை உள்ளே வருகிறான். நிசிசரர் என்று சொல்லக்கூடிய நிசாச்சாரர் என்று சொல்லுவார்கள். இரவிலே சஞ்சரிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த நகரத்தை பார்க்கிறான். பார்க்கும்போது ஆஞ்சநேயன் மறைந்து மறைந்து செல்கிறானா? எப்படி சென்றான்? பூத்தொரும் வாலி செல்லும் பூத்தொரும் வாவி செல்லும் பொறிவரி வண்டின் போனான். பூக்களிலே தேன்களை எடுப்பதற்கு தேனீர்கள் செல்லும். ஆனால் பூக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தேனை எடுப்பது போல இரவிலே ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து பார்க்கிறான். ஆனால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பதை சொல்வதற்காக பொறிவரி வண்டின் போனான் என்று சொல்லுகிறார். பெரிய நாள் ஒளி கொள்ளுணவிதமணி பித்தி பத்தி சொரியும் காலின் தோன்றல் கரியனாய் வெளியனாகி செய்யனாய் காட்டும் காண்டற்கு அரியனாய் எளியனாய் தன் நகட்டு உரை அழகனி போல். அருமையாக கம்பன் ஓமை காட்டுகிறான். ஆஞ்சநேயனை பல இடத்திலே திருமாலுக்கு ஓமை காட்டுவான். இங்கே இலங்கை என்பது அற்புதமான நகரம், மந்திர நகரம், தந்திர நகரம், எந்திர நகரம். அங்கே தூப்பவளம், வைடூரியம், கோமேதகம், புஷ்யராகம், மரகதம், மாணிக்கம் என்று பற்பல நிலங்களிலே ஒளிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே முத்துக்கள் ஒளியிடும் பொழுது ஆஞ்சநேயன் வெண்மையாக காட்சியளிக்கிறான். பவளங்கள் ஒளியிலே போகும்போது செம்மையாக காட்சியளிக்கிறான், சிவப்பாக இருக்கிறான். இப்படி மரகத்தின் வழியிலே போகும்போது பச்சையாக இருக்கிறானாம். அது கம்பன் சொல்லுகிறான். கரியனாய் வெளியனாய் செய்யனாய் என்று சொல்லுகிறான். இப்படி காண்டற்கு அரியனாய், அதுதான் ரொம்ப முக்கியம். எம்பெருமான் எப்படி புரிந்து கொள்ள முடியாது? அவன் வெண்மையாக இருக்கிறான், செம்மையாக இருக்கிறான், நீளமாக இருக்கிறான், கரியனாக இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வண்ணம். அவன் எவ்வ இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்துலூரிலே என்றெல்லாம் கேட்டு பேசுவார்கள், ஆழ்வார்கள். எனவே அவருடைய நிறத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல ஆஞ்சநேயன் இலங்கையிலே
இரவிலே ஒவ்வொரு வீதியிலும் சென்று கொண்டிருக்கிற அரக்கர்களை பார்க்கிறான. தவமலால் மற்ற ஈட்டினால் எய்வது இன்மை காட்டினார் விதியாய் அது காண்கிற்பார் காண்மினம்மா. வேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இந்த அரக்கர்களா எவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறார்கள் என்று வியக்கிறான் ஆஞ்சநேயர். பூட்டுவார் மொழி போற அத பொய்யடை நெய்ய பூ நீராட்டுவார் அமரர் மாதர் ஆடுவார் அரக்கர் மாதர். அரக்கருடைய மனைவிமார்கள் எல்லாம் தேவமாதர்கள் தண்ணீர் ஊற்றி நீராட்டுகிறார்களாம். அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். மயில்கள் என்ன களிமடம் என்ன ஆனம் கமல போது பொலிதர அரக்க மாதர் தேனூரு சரள சோலை தெய்வ நீராற்றின் தண்ணீர் வானவர் மகளிராட்ட மஞ்சனோ ஆடுவாரி வானவர் மகளிராட்ட மஞ்சனம் ஆடுவாரி. தேவ பெண்கள் நீராட்டுகிறார்கள், அரக்க பெண்கள் நீராடுகிறார்கள். மலக்கையால் மாட தூம்பர் மழையின் வாய் பொத்துவாரை. ஏற்கனவே அங்கே கிடைக்கக்கூடிய நீரானது குளிர்ச்சியாக இல்லையாம். எனவே என்ன செய்கிறார்களா, மழை நீரை எதிர்பார்க்கிறார்களாம். இப்படி நிறைய சந்தர்ப்ப மகளிர் ஆடும் நாடகம் காண்கின்றாரை அருந்திய பயிர்க்கு நீர் போல் அருணரவு அருந்துவாரை காதலம் கல்வுண்டார் போல் முறைமுறை கழிக்கின்றாரை கற்பகம் கொடுக்க வாங்கி கலன் தெரிந்தழிகின்றாரை. அடித்துக் கொண்டே போகிறான் கம்பன். அவன் மேகம் போல மேகம் மழையை பொறு தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் அங்கே கவிதைகள் மேலே மேலே கொட்டுகின்றன. ஒரே கவிதைக்கு பற்பல விதமாக அர்த்தம் சொல்லுகிறார்கள். அவரவர் தம தம தரிவரி வகைவகை அவரவர் அனுபவத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள். இப்படி சங்கோடு சிலம்பும் நூலும் பாத சாலகமும் தாழ பொங்கு பல் முரதமாற்ப எல்லுரை தெய்வம் போற்றி கொங்கல கூந்தல் செவ்வாய் அரம்பய பாணி கொட்டி மங்கள கீதம் பாட மலப்பலி வகுக்கின்றார். அற்புதமான சங்கீதம் கேட்கிறதான். சங்கு சிலம்பு பாத சாலகம் இப்படி ஆடுகின்றன. பாதசாலகம் என்பது பாதசரம் என்ற காலணிகள். மிகச்சிறந்த ஒரு அற்புதமான இலங்கையை ஆஞ்சநேயர் இதற்கு முன் பார்த்திருந்த அவன் கிருஷ்ணநிலை இருந்தவன். அதுவும் சுக்ரீவனோடு ரிஷ்யசிங்க மலையிலே இருந்தவன். இப்பொழுது இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துக்கொண்டே வருகிறார். யார் யாரை பார்க்கிறானாம், இயக்கியரக்கிமார்கள் நாகியர். எத்தனை பேரை பார்க்கிறான், இயக்கியர் அரக்கிமார்கள் சித்தர் இயக்கர்கள் சாரணர்கள் என்று சொல்லக்கூடிய பல வகையான அரக்கியர்களை பார்க்கிறார். இயக்கியர் அரக்கிமார்கள் நாகியர் நாகப்பெண்கள் எஞ்சியில் விஞ்சை முயல் கரையில்லாத திங்கள் முகத்தியர். திங்களுக்கு கலங்கம் உண்டு, சந்திரனுக்கு கலங்கம் உண்டு, கலங்கம் இல்லாத முகத்தை உடையவர்களாம். முதலின் ஓரை மயக்கர நாடியேறும் மாருதி மலையில் வைகும் கயக்கமில் துயர்ச்சி கும்பகருணனை கண்ணில் கண்ட. கும்பகரனை பார்க்கிறாராம், தூங்கும் போது பார்க்கிறார், உறங்கும் போது பார்க்கிறார். அதுவும் இந்த உறக்கம் என்பது நீர் உறக்கம், கூடினாலும் உறங்குவான். நடுவன் ஓரமளி மீமிசை பன்னகரசன பறவைதான் ஒரு வழி தொக்கதாம் என உன்னாரும் தீவினை உருக்கொண்டென்னவே. கருப்பாக இருக்கிறானா, தீவினையே உருக்கொண்டதாக இருக்கிறானா. வானவர் மகளிர் கால்வருட வானவ பெண்கள் எல்லாம் காலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களா. மாமதியான நம் கண்ட மண்டபத்துள்ளாய் கதிர்
கால் நகு காந்தம் நீ கான்ற காம நீ தூ நிற நரும் துளிமுகத்தில் தூற்றவே. உபச்சாரங்கள் பண்ணிக்கொண்டு நிம்மதியாக தூக்கி கொண்டிருக்கான். ஏர் கண்டிஷன் சொல்லுகிறோம், குளிர்சாதன அறை மாதிரி அங்கே இருக்கிறது. அந்த காலத்தில் அவன் என்ன செய்கிறானாம், நாசியின் அளவையின் நடத்த கண்டவன் கூசினன் குதித்தனன் விதித்த கையினன். அவன் மூட்டிலிருந்து வர காற்று கூட அங்கிருக்கிறத ஆதரிக்கிறதாம் இழுக்கிறதாம் வெளியே அனுப்புகிறதாம். நாசியின் அளவையின் நடத்த என்று சொல்லுகிறான். இப்படி கும்பகர்ணன் குறுங்கோதை பார்த்து இதுவரை பார்க்காத ஆனதுனாலே ஓ இவன்தான் ராவணனோ என நினைக்கிறானாம். தலைப்பே மயங்கும் மாருதி, அவனுக்கு மயக்கம் வருகிறது, இது ராவணனோ. கவனித்து பார்க்கிறான், தன்மய அரக்கனை அரக்கல் கோயனான் இந்த குணம் இழிவன் என கொண்டான் காவல் நாட்டங்கள் பொறிவுக கனல் எனக்கு நன்றான் ஏவனோ இவன் மூவரில் ஒருவனாம் இவன் ராவணனா என்று சொன்னால் இருக்க முடியாது என்று தீர்மானிக்கிறானாம். ஏனென்றால் குறுகி நோக்கி மத்திய அவன் தலை ஒருவதும் குறித்த இருகு தின்புலம் இருபதும் இவக்கிலையன. தலைகள் பத்து இல்லை, போர்கள் இருபது இல்லை. அதனாலே மருகி ஏரிய முனிவெனும் வடவை வெண்கனலை அறிவெனும் பெரும் பறவை அம்புனலினால் முதலே ராவணன் சொன்ன உடனே கோபம் வருகிறதாம். அந்த வடபாமுகாத்யான கோபத்தை அறிவேனும் பெரும் பறவை அம்புனலினால் அளித்த ஞானமாகிய அறிவாகிய அங்குசத்தாலே அடக்கினானாம். இப்படி அவித்து நின்று எவனாயினுமாக என்று அங்கை கவித்து நீங்கிட சில பகல் என்பது கருத செவிக்கு தேனராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் அணையவன் உலையுடை கடந்தான். கம்பனுடைய பாட்டு நமக்கு நேரம் போராது, சக்தி போராது, பக்தியும் போராது. இந்த வரியை கவனியுங்கள். ஆயிரம் முறை படித்தாலும் அலுப்பு தட்டாத வரிகள். செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். ஆஞ்சநேயனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறான் பாருங்க, எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சரியம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நியமதராஜசாந்தகோம் ஓராமணி நாமயன் ருச்சிர ஓராமணி நாமயமே ருச்சிர. இங்க சொல்லுகிறான், செவிக்கு தேனென ராகவன் புகழ் நீ திருத்தும் கவிக்கு நாயகன் அணையவன் உடையுடை கடந்த. கும்பகர்ணன் உறங்கக்கூடிய அந்த மாளிகை கடந்தானாம். ஆட கூடங்கள் மாளிகை ஓளிகை மகளிர் ஆடரங்குகள் அம்பலம் தேவரால் ஐயங்கள் பாடல் வேதிகை பட்டி மண்டபம் முதல் பலவும் நாடி ஏகினன் ராகவன் புகழேனும் நலத்தான். ராகவன் ராகவன் ராமன் ராமன். ஆஞ்சநேயனை பார்க்கும் போதெல்லாம் ராமனை நினைக்காமல் இருக்கக்கூடிய ராம தூதன் அல்லவா அவன். இப்படி தேடி தேடி பார்க்கிறானா, மணி கொள்வாயில் சாளரம் தலங்களில் மலரில் கனிகொள் நாளத்தில் காலன புகையன கலக்கும் உணவும் வீங்கும் மற்றவன் நிலையாவரே நுவல்வா அணுவில் மேறி விளாழியான் எனச் செல்லும் அனுமான் சுருக்குவார இன்றியே சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய் என்று சொல்வார்கள். அதுபோல திடீரென்று சுருங்கிக் கொள்கிறான், உருவத்தை பெரிதாக்கிக் கொள்கிறான், சென்று கொண்டே இருக்கிறான், பல இடங்களை பார்த்து செல்லுகிறான். விபீஷண மாளிகை வருகிறதா, ஏந்தளி உவகை எவ்வழி மருந்தினும் எய்தி காந்தன் நெல் விலர் மடந்தையராதையும் காண்பன் வேந்தல் வேதியர் மேலுளார் கீழுளார் விரும்ப பொந்த புண்ணியன் கண்ணகள் கோயிலில் புக்க. இப்படி தேடிக்கொண்டே செல்கிறான். இவன் குற்றமில்லதோர் குணத்தினன் இவன் என நினைக்கிறான். இப்படி பல இடங்களிலே தேடிச் சென்றவன் இந்திரஜித்தை பார்க்கிறானாம். அவனை பார்த்த உடனே அவன் சிவனுடைய மகனாகிய
சுப்பிரமணியன் மாதிரி இருக்கிறானாம். முக்கண் நோக்கினன் முதல் மகன் அருவை முகமும் திக்கு நோக்கிய புயங்களும் சிலகரந்தனையார் ஒக்க நோக்கிய குழாத்திடை உறங்குகின்றானே புக்கு நோக்கினன் புகை புக வாயிலும் புகுவன். அப்பொழுது அவன் தூங்கும் பொழுது அனுமன் எடை போடுகிறான். தூங்குவனை பார்த்து இவன் சாதாரணமான வல்லன் சிவனை நான்முகத்து ஒருவனை திரு நெடுமால் ஆம் அவனை அல்லவர் மிகப்பவர் என்பதும் அறிவோ என்றெல்லாம் யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு ஒன்று தெரிகிறது. என்ன நினைக்கிறார்? இந்த இந்திரஜித்துக்கும் நம்முடைய லட்சுமணனுக்கும் சரியான போட்டி பின்னாலே பதை இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறார். அடுத்து அக்ஷன் அக்ஷயகுமார் அத்திகாயன் அவர்களையும் பார்க்கிறார். அக்ககன் மாளிகை கடந்து போய் மேலதிகாயன் தொக்க கோயிலும் தம்பியர் இல்லமும் துருவி தக்க மந்திர தலைவர் மாமனிகளும் தாவி புக்கு நீங்கினான் ராகவன் சரமென புகழோடு. இன்னே ராகவன் புகழ் என்றார். இப்போ ராகவனுடைய சரம் விடுத்தரிகை கருமம் திருத்தி என்று சொல்வது போல அங்கே இடைநகர் அதையெல்லாம் பார்க்கிறான். ஆச்சரியப்படுகிறான். நீளமே முதல் நன்மணி நித்திலம் மேல் கீழ் பல்வேறு ஒளி வீசலார் பாலின் வேலை முதல் பல வேலையும் கால் கலந்தனவோ என காட்டுமே. அதையை பார்க்கிறானா ஏழு கடல்களும் சேர்ந்த போல இருக்கிறதால் லவண சமுத்திரம் விஷ்ணு சமுத்திரம் சுதா சமுத்திரம் சத்து சமுத்திரம் நதி சமுத்திரம் கீழ சமுத்திரம் சொல்லக்கூடிய பல கடல்களும் சேர்ந்தது மாதிரி இருக்கிறது. அதையை கடந்து அங்கே உள்ளே செல்கிறான். ரத்து காவல்கள் அதிகமாக இருக்கிறது. நித்தம் நியம தொழிலாய் நிறையும் ஞானத்து முத்தமிழ் உறங்கினார்கள். நித்தம் நியம தொழிலாய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர்கள். யோகியர் துயின்ற மத்த மதவின் கடில் உறங்கின மயங்கும் பித்தரும் உறங்கினர் இனி பிரிது என்ன. கம்பனுடைய அற்புதங்கள் நீரிடை உறங்கும் சங்கம் நேரிடை உறங்கும் மேதி என்று சொல்லி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யார் என்று சொல்வார். கோசல நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது உறக்கத்தை சொல்லுகிறார். யார் யார் உறங்கினார்களா? நித்தம் நியம தொழிலராய் நிலையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர் கல்யோகி அருதுகின்ற மத்த மதவின் கடில் உறங்கின மயங்கும் பித்தரும் உறங்கினர். இப்படி அகனகளுடைய உள்ளே செல்லுகிறான். அங்கே பார்த்து கொண்டே செல்லும் பொழுது பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாடல்களை சொல்லுகிறான். பெண்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பழுவில் மன்மதனை கனை பல்முறை உழுத கொங்கையர் அழகான வார்த்தைகள். மன்மதன் எய்கனை பல்முறை உழுத கொங்கையர். அந்த பெண்களுடைய அங்கங்களிலே மன்மதனுடைய பானம் பட்டு அவர்கள் தன்னையே விரித்து கொண்டு அந்த இன்பம் துய்க்க பெறாமல் இயங்குகின்றார்கள். பழுதில் மன்மதர் எய்கனை பல்முறை உழுத கொங்கையர் ஊசல் உயிர்ப்பிலன் அழுது செய்வதன் ஆணை அரக்கனை எழுதலாம் கொள்கின்ற என்றுகின்றார் சிலர். தனக்கு வேண்டிய அந்த ராவணனை கண்ணாலே பார்க்க முடியவில்லை, கையாலே சித்திரம் எழுதுகிறார்களா? நக்க செம்மணி நாரிய நீல் நிழல் பக்க வீசுறு பள்ளியில் பல்பகல் ஒக்க ஆசை உலக்க உலர்ந்தவர் செக்கர்வான் தரு திங்கள் ஒத்தார் சிலர். எனவே ராவணன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு துன்புறுகிறார்கள் சிலர். அது மட்டுமல்ல, ராவனுடைய புகழை பாடுகிறார்கள். நாடினால் பெரும் பண்ணு நயப்புற பாடினான் புகழ் பாடுகின்றார் சிலர். ஒரு சிறையிருந்து போன உள்ளத்தோடு ஊடுவாரும் ஊடல் கூடல் என்று சொல்லுவார்கள். இங்கே ஊடல் மகளை சொல்லுகிறார். நிகை ஒடுங்காத காம விம்மலில் வெம்புவாரும் காம நோயினாலே பாதிக்கப்பட்டு வெதும்புகிறார்களாம். அவிர்மதி நெற்றியாக அந்திவான் ஒக்கின்றாரும் பல பெண்களுடைய நிலைமைகளை ஊமையோடு பொருத்தி செவ்வானம் போல இருக்கின்ற பார்த்தாலாம். சிலர்கள்
சில பேர் சில பெண்கள் மணிக்கிழங்கு மணிக்கிழங்கு ஆடுவாரும், சிலர் மஞ்சனம் ஆடுவாரும், சிலர் பாணிகள் அளந்த பாடல் அமிழ்துகப்பாடுவாரும், மயிறு சிலித்து உடலம் கூசி வாய் விரித்து ஒடுங்குவாரும். இப்படி பெண்களுடைய பல வகை நிலங்களை நிலைகளை பார்த்துக் கொண்டே செல்கிறார். அப்படி போகும் பொழுது ஆஞ்சநேயன் பெண்கள் பலவாறு துயர்ந்த நிலையை பார்த்து அதை கடந்து மண்டோதரியை பார்க்கிறான். வால்மீகி இதே போல அழகாக பேசுகிறார். பெண்கள் எல்லாம் சிலர் வீணை வாசித்து விட்டு வீணை மேலே வீணையை கட்டிக்கொண்டே தூங்குகிறார்களாம். புல்லாங்குடைய கையில வைத்துக் கொண்டே தூங்குகிறார்கள். மத்தளத்தை அணைத்துக் கொண்டே தூங்குகிறார்கள். இப்படி பெண்களை எல்லாம் பார்த்து விட்ட ஆஞ்சநேயன் மண்டோதரியை பார்க்கிறான். மடந்தயர் உரைவிடம் ஆறிரண்டு அமை கோடி தூய மாளிகை நெடும் தெரு துருவி போய் தொலைவில் மூன்று உலகிற்கும் நாயகம் பெரும் கோயிலை நண்ணுவான் கண்டனன் நலி திங்கள் மாய நந்தியவாள் முகத்து ஒரு தனிமாயன் மகள் உரை மாடம் மங்கோதரி மயசுதா பல்லியதசாரணம் சொல்வார். மயனுடைய பெண் அவள், அந்த பெண் படுத்துக் கொண்டிருக்கிறாள் மெத்தென்ற பஞ்ச சயனத்திலே. ஆஞ்சநேயன் ஜன்னல் வழியாக பார்க்கிறான். கண்டு கண்ணொடும் கருத்தொடும் கடாவினம் காரணம் கடை நின்றது உண்டு வேறு ஒரு சிறப்பு எங்கள் நாயகருக்கு உயிரினும் இனியாளை கொண்டு போந்தவன் வைத்ததோர் உரையுள் குலமணி மனைக்கெல்லாம் இண்டுவின் தடமணி வாழ்வில் ஒத்த வீதி என வியப்புற்ற. மண்டோதரி அலகிலே சிறந்தவளா இருப்பதனாலே சீதையை பார்த்தது கிடையாது. சீதாராமனுடைய தூதுவன் ஆகையினாலே ஒருவேளை அங்கே படுத்திருப்பது மண்டோதரி, இவள் நினைக்கிறாள் சீதையாக இருக்குமோ என்று. அரம்பை மேனகை திலோத்தமை உருப்பசி ஆதியர் மலர்காமன் சரம் பெய் தூணி போல் தளிரடி தாம் தொட சாமரை பணிமாற கரும்பையும் சுவை கைப்பிடித்த சொல்லியர் காமரம் கனியாரின் நரம்பில் செய்வகாசையில் கற்பக விசையினார. ரம்பை திலோத்தமை மேனகை ஊர்வசி எல்லாம் இங்கே சாமரம் வீசுகிறார்களாம். கரும்பையும் பழிக்கக்கூடிய அழகான குரலிலே பாடுகிறார்களாம். இந்த நிலையிலே இன்ன தன்மையின் எரிமணி விளக்கங்கள் எழிகட பொறிகள் ரதன்மையின் ஒளி தலைப்புற கடல் குரு பையலை தகவிலான் அன்னவள் ஆகிய ஜானகி இவளென அயிர்த்து அகத்து எழும் வந்தி துண்ணுமா உயிர் உடலோடு சுடுவதுவோ துயலுடன் இவை சொன்ன. சீதா பிராட்டி படுத்துக் கொண்டிருக்கிறார் நினைத்த உடனே சுடுகிறதா மனம் சுடுகிறது நெஞ்சம் சுடுகிறது. என்னுடைய நாயகனாகிய ராம பத்னி இப்படி படித்துக் கொண்டிருக்கிறாளா நினைக்கிறானாம். எப்புவான் தொடர் அக்கையால் பெரும் பயன் இழந்த இது நிற்க அற்புவான் தலையிற்பிறப்பு அதனோடும் இழந்து தன் அருந்த இவ கற்பு நீங்கிய கணங்குழை இவளின்தாகுத்தோன் புகழோடும் பொற்பும் யானும் இவ்விலங்கையும் அறக்கரும் பொன்றுதும் இன்று பயணிப்பின் வாழார் கவிமா நன்னால் உயிர் நீப்பமா. ஆஞ்சநேயனுக்கு உடல் சிலிர்க்கிறதா. கற்புனி இங்கிய கணங்குடை இவளெனில் ராமன் மனைவியால் இப்படி படுத்துக் கொண்டிருப்பாள். மானுயர் திருவடிவினல் அல்லல் உடனே கருத்து மாறுகிறது. இல்லை இல்லை, இவள் சீதையாக இருக்க முடியாது. மானுயர் திருவடிவினல் அல்லல் இவள் மாறு கொண்டனல் கூறின் தானியக்கியோ தானவர் செய்யலோ ஐயரும் தகை ஆனல் நினைந்தது மிகை. நான் தப்பா நினைச்சுட்டேன். நவம் பரிபவம் கிருத்தம். முதலிலே சந்தோஷப்பட்டவன் சீதையை பார்த்து விட்டான் நினைத்தவன் இப்பொழுது சீதையா அயலான் வீட்டில் அந்த புறத்திலே மஞ்சத்திலா நெஞ்சம் தாங்கவில்லை. எனவே வஞ்சகன் பக்கத்திலே கஞ்சம் அடைவாளா கரிசால் கற்புக்கு இலக்கணமான ஜானகி நினைத்தது மிகை. எனவே கவனித்து பார்க்கிறார். இல்லை இல்லை, நிச்சயமாக இவள்
ஜானகி அல்ல, வைதேகி அல்ல, சீதாதேவி அல்ல. இலக்கணங்களும் சில உல எண்ணினும் எல்லை சென்று குடிகிறார். அலக்கள் உயிரது அணியது உண்டு என்று எடுத்து அறியுவது இவன் யாக்கை மலக்கரும் குரல் சோர்ந்து வாய்வெறி சில மாற்றங்கள் பருகின்றன. உலக்கும் இங்கு இவையில் கணவனும் அழிவில் இவ்வியல் நகர்க்கு உளது. உலக்கும் இங்கு இவள் கணவனும் அழிவும் இவ்வியல் நகர்க்கு உளது என்ற ஆஞ்சநேயன் சாமுத்திரிகா லட்சணம் தெரிந்தவன். அங்க அடையாளங்களுடைய இலக்கணங்கள் தெரிந்தது. அவன் இந்த பெண்ணை பார்த்து விட்டு நினைக்கிறான், இலக்கணங்களும் சில உல எண்ணினும் எல்லை சென்று உருகிலா அலக்கண்யை இதுவரை அணியது உண்டு. நல்ல பெண்தான், ஆனால் சில குறைகள் இருக்கின்றன. எனவே இவளுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. மலக்கருங்குழல் சோர்ந்து வாய் வெறி சில மாற்றங்கள் பரைகின்றாள். ஏதோ வாய் விட்டு திருத்திக் கொண்டிருக்கிறாள். அது நல்ல சகுனம் அல்ல. உலக்கும் இங்கு இவள் கணவனும் அழிவும் என் நகர்க்கு உளது. எனவே இவளுக்கும் இவள் கணவனுக்கும் இந்த நகருக்கும் ஆபத்து வரப்போகிறது நினைக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகுக்கே ஏதோ ஆபத்து வரப்போகிறதே என்று நினைக்கிறானாம் பாவம். புக்கு நின்று தன் புலன் கொடு நோக்கினன் பொறு அருண் திரு உள்ளம் நெக்கு நின்றனன் நீங்கும் அந்தோ இந்த நெடு நகர் திரு என்ன நீங்கும். இந்த நெடு நகர் திரு லட்சுமி கடாட்சம் லட்சுமி தேவனுடைய அனுகிரகம் இந்த ஊரை விட்டு சென்றுவிடப் போகிறது. எக்குளங்களில் யாவரே ஆயினும் இருவினை எல்லோருக்கும் ஒக்கும் ஊர்முறை அல்லது வலியது ஒன்றியில். ராவணன் சீதையை எடுத்து வந்து வைத்திருக்கிறான் எங்கென்று தெரியவில்லை. இப்பொழுது மண்டோதரியை பார்த்து சீதை என்று நினைத்து தவறு என்று நினைத்து இந்த மண்டோதரிக்கு விரைவிலேயே கெடுதல் விளைவிக்கப் போகிறது விளையப்போகிறது என்று எண்ணி அப்படியே இந்த நகருக்கும் கெடுதல் வரப்போகிறது எண்ணுகிறான். ஜிதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் என்று கொண்டாடக்கூடிய மிகச் சிறந்த ஆஞ்சநேயன் இப்போது அடுத்து ராவணனை பார்க்க இருக்கிறான். தொடர்ந்து அனுமனுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். நம்முடைய கம்பன் தரும் காவியத்திலே தொடர்ந்து அனுபவிப்போம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனம பொய்கையில் மினினம் துள்ளிட சென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வனவர் கை தொட வண்டினமாத்தடி சூழ்வகுளாரண்யமே மங்களாதாசனபரிமதாச்சாரியபுரோகம் சர்வைஸ்வபூர்வீராச்சாரியாத்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் குணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.